இவருக்கு வணக்கம். இப்போ காலம்பரம் காக்காவுக்கு பிஸ்கட் போட வந்திருக்கேங்க. அரிசிங்க, அரிசி கொஞ்சமாக தான் இருக்குங்க, தீந்துருச்சிங்க. சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்துருந்துருக்குங்க பிஸ்கட்டுங்க. காக்கா எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். காலம்பரம் சொல்லி ஃபஸ்ட்டு டெய்லி காக்காவுக்கு போட்டுட்டு அப்புறம் வேறு வேலையை பார்ப்போங்க. அரிசி வந்து கிளிக்குங்க, காக்கா கிடையாதுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி பிஸ்கட்டை குட்டிக்கிட்டே போட்டால் சாப்பிடுவாங்க. அஞ்சரை மணிக்கே வந்து உட்காந்துப்பாங்க, ஆனால் அப்போ இருட்டாக இருக்கும், என்னால் வந்து போட முடியாது. பனி வேறு பெய்யுது பாருங்க, ஒரு பனியாக இருக்கும். கேமரா கிளியராக தெரிலிங்க, இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ காக்கா உட்காந்துருக்குன்னு கரெக்டாக தெரியுங்க. உங்களுக்கு இது கரெக்டாக ஒரு வருஷமாக போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. பனியில் உங்களுக்கு தெரியல பாருங்கள், கட்டை ஃபுல்லாகவுமே உட்காந்துருக்கு பாருங்க. தூளாக கட் பண்ணி கீழேருந்து எடுத்துட்டு வந்துடுவாங்க. மேலே மாடியில், மொட்டை மாடியில் தான் போட்டுட்ருக்கேன் பாருங்க. அங்கே பக்கத்து மாடியிலையும் உட்காந்துருக்காங்க. இந்த அரிசியை கொஞ்சமாக எடுத்துங்க, இந்த கட்டை நீட்டுக்கும் இதே போல் அப்படியே இதே போல் வச்சுட்டே வந்தோன்னாங்க. கிளி வந்து காக்கா சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்புறம் கிளி வந்து சாப்பிட வருவாங்க. இதே போல் நீட்டுக்கு அந்த கட்டை நீட்டுக்கு வச்சுருவாங்க தண்ணி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.